தமிழகம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. 5 மாநிலங்களிலும் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய பணிகளில் பரப்புரை போன்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் தயார் நிலையில் இருக்கிறது. எந்தெந்த பணிகள் எந்தெந்த அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும், அவர்களுடைய பணி என்ன அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு தொகுதி அப்படின்றப்போ எந்த மாவட்டத்துக்குள் வருகிறதோ அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்படுறாரு. இணை தேர்தல் அதிகாரியாக துணை ஆட்சியர் வந்து நியமிக்கப்படுகிறார். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பறக்கும் படையினர், அதே போல 3 நிலையான கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இந்த 3 பறக்கும் படையினராகட்டும், 3 நிலையான கண்காணிப்பு குழுவிலையும் ஒரு தாலுகா இருக்கு அப்படின்னா, அந்த 10 தாலுகா அந்த தொகுதிக்குள்ளேயோ அந்த மாவட்டத்துக்குள்ளேயோ வருதுன்னா, அந்த தாசில்தார்கள், இணை தாசில்தார்கள் இந்த பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவில் நியமிக்கப்படுவாங்க. அவர்கள் வந்து அனைத்து பணிகளையும், அதாவது வாகன சோதனை போன்ற பணிகளிலும் ஈடுபடுவார்கள். காவல்துறையினரும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய தேர்தல் அலுவலர்கள், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க அவர்கள், மற்றும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர், அதே போல நிலையான கண்காணிப்பாளர், அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பணியில வருவாய் உதவியாளர்கள், டெபுட்டி தாசில்தார், இணை தாசில்தார்கள் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் வந்து அந்த தேர்தல் வந்து ஒழுங்குமுறையில் நடைபெறுகிறதா அப்படிங்கிற பணியில ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்கள் வந்து போலிங் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது, வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கிற பணி, மற்றும் வந்து மை வைக்குது அந்த பணியில எல்லாம் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருப்பாங்க. போலிங் ஆஃபீஸர்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 பணியாளர்கள் வரை அங்கு வந்து அலுவலர்கள் வந்து நியமிச்சிருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலிருந்து அதனை பாதுகாப்பாக வைத்திருப்பது வரைக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பாங்க.